ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஐஒய். டிஐஒய் நான் பண்ணலை, ஆல்ரெடி இருக்கிறத என்னென்ன வச்சுருக்கேன் எப்படி யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். அவ்வளோதாங்க, வாங்க பார்க்கலாம். பெட்ரூமில் இருக்க ஒரு ஸ்லாப், அந்த ரேக்கு தாங்க இது. இப்படி தாங்க இருக்குது நிஜமாகவே. எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான். அந்த அஞ்சல்பெட்டி மட்டும் தாங்க நீட்டாக இருக்குது, மற்ற எல்லாமே கொச கொசன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரீசன் என்னென்னா, குழந்தை இருக்க வீடு இப்படி தான் இருக்கும். என் வீடியில் எல்லோரும் மேக்ஸிமம் நிறைய பேர் வீடு இப்படி தான் இருக்கும். அவசரத்துக்கு எடுக்கிறோம், அன்னன்னைக்கு எடுத்து நீட்டாக வைக்க முடியலங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டிடுறேன், அப்படியே காட்டுறேங்க. நான் ஒரு பொருளையுமே எடுக்கலை, இப்படி தான் இருக்குது. எடுக்கிறோம் வைக்கிறோம், அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படி அப்படியே விட்டுறது. அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ எப்படி எடுத்து வைக்கிறேன்றது காட்டுறேங்க. இந்த மாதிரி வச்சாச்சு, மீஷோவில் வாங்கினதான் அவங்ககிட்ட காட்டியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதுக்குள்ளே வந்து எல்லா திங்ஸுமே உள்ளே போட்டேன், வேறு ஒன்றுமே பண்ணலங்க, எல்லாமே போட்டாச்சு. அந்த பவுடர் டப்பா, அந்த வந்து ரூம் ஃப்ரெஷ்னரு, இந்த மாதிரி ஐட்டம், பாப்பாவோட க்ரீம், அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லா சாமானும் இதில் போட்டாச்சு. எடுக்கவும் ஈஸியாக தாங்க இருக்குது. இது வந்து அந்த பூஜை சாமான் எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கு முடியெல்லாம் இல்லைங்க, சும்மா அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா கேண்டில், தீப்பெட்டி எல்லாமே இதில் போட்டு வச்சாச்சு. அங்கங்கே தேட வேண்டாமேன்னுட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், வேறு எல்லா வீட்லேயும் வச்சுருக்க சாமான் தாங்க, அதை போட்டாச்சு. இன்னமும் நிறைய இடம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் இதை ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சிட்ருக்கேங்க. 3 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது. பிளாஸ்டிக் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு அட்டைப்பெட்டி அட்டை மாதிரி தாங்க இது. இதில் சீப்பு வச்சுருக்கேங்க. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பார். ஸோ அதை அப்படியே செட்டாக அதில் போட்டாச்சு. ஒரு கண்ணாடியும் ட்ரிம்மரும், எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறது. கடைசியாக வந்து அலோவேரா ஜெல் ஒன்று நான் யூஸ் பண்ணுறது, அது வச்சுருக்கேன். அப்புறம் சும்மா அந்த அகர்பத்தி, அதெல்லாமே இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா, அது அதுக்குள்ளே போதில்லாதனால இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் பண்ணினேன் அப்படின்னாக்கா, நமக்கு வீட்டில் நிறைய பாக்ஸஸ் வரும். இது ஆக்சுவலாக ரொம்ப மெலிசாக இருக்குங்க, ரொம்ப தக்கையாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாலாம் இல்லை. பட் இது நான் சும்மா ரெடி பண்ணதுங்க, அந்த டயத்துக்கு ரெடி பண்ணினேன். கொஞ்ச நாள் இருக்கட்டும், எப்படியோ ஒரு 2-3 மாதத்தில் பிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 இயர்ஸாக வச்சுருக்கேங்க. சீரியஸாக ஹை ரீச் ப்ரோட்டீன் போட்டிருக்கு பாருங்கள். ஒன்றும் இல்லை, மீல் மேக்கர் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அது ரொம்ப ரெகுலராக எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு பொருள். ஸோ அந்த டப்பாவில் பண்ணதையும் எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இது அஞ்சல்பெட்டி ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ இதுவும் எனக்கு கலையவே கலையாது. இந்த ரெண்டு திங்ஸுமே எனக்கு கலையாமல் இருந்துச்சு. சீப்பு போட்டு வைக்கிற அந்த ஆர்கனைசரும் இந்த அஞ்சல்பெட்டியும் எப்பயுமே எனக்கு வந்து எதுவுமே செய்யாது, நீட்டாக இருக்கும், அப்படியே வச்சபடியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க. இந்த சர்ஃபெக்சல் மேட்டிக், லிக்விட் மேட்டிக்லாம் வருது பார்த்திங்களா, அந்த டப்பாவை கட் பண்ணி ஜஸ்ட்டு சும்மா அந்த கலர், அந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணதாங்க, ஒரே கலர் இது தான். அதை ஜஸ்ட் ஒட்டி விட்டுருக்கேன். அந்த கார்னர்லாம் கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு பூ வந்து இருந்துச்சுங்க வீட்டில் ஏற்கனவே. நிறையா கொஞ்சம் டெய்லரிங் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போது ஒட்டி வச்சது தான். அதில் வந்து சும்மா சிசர் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நூல், பூ கட்டுற நூல். எனக்கு அப்பப்போ மிஸ் ஆயிரும், நாடா பூ கட்டுற நூல்லாம் மட்டும் இதில் வச்சுருக்கேங்க. சாமிக்குரிய அந்த எண்ணெய் சந்தனம் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே நீட்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது இன்றைக்கி மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எப்பயுமே இப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காட்டுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தாங்க. இது ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஐஒய் நான் பண்ணினது தாங்க. ஒரு சாதாரண டப்பா. இதெல்லாமே ஒரு ட்ரையல் மாதிரி தாங்க, எப்படி எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு எனக்கு யூஸ் ஆகட்டுமேன்னு நான் பண்ணின விஷயங்கள் தாங்க. ஆனால் சத்தியமாக இவ்வளோ நாள் வரும்னு நான் நினைக்கல. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டு ஒரு 13 சென்டிமீட்டரும், விட்த் வந்து 8 சென்டிமீட்டர்ஸ் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேக் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா, அர்ச்சனான்னு போட்டிருக்கு பாருங்கள். அது ஒரு பேக்கரி நேம் தாங்க, அங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு. இது வந்து கேலண்டர் அட்டை, நானும் கட் பண்ணது கீழே உள்ளது. ஸோ அதில் சும்மா இருக்கிற ஷீட்டை வச்சு நான் ரேப் பண்ணியிருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அசிங்கமாக தெரிய வேணாமேன்னு பண்ணினது தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அது ரூபினி பாம் ஆயில்னு நினைக்கிறேங்க. அந்த டப்பா சாதாரண டப்பாஸ் தாங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு சும்மா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸஸ்னு மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்றப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டிபர்பஸ் தான், உங்கள் விருப்பம் தாங்க. நான் முன்னாடி எப்படி வச்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா ட்ராயர் டைப்பில் தான் வச்சுருந்தேன். அந்த ட்ராயர் டைப்பில் வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான அட்டையை வச்சு ரெடி பண்ணினது. ஒரு 2 இயர்ஸ் நல்லா வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் வேண்டாம், வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன்.
பட் இது ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, அதனால் தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து புக்ஸுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், புக்ஸு, நோட்ஸு, டைரிஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஆட்ரிஞ்சுமா வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்த சைஸ் ஆஃப் பாக்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அந்தளவுக்கு ஃப்ரீயாக போகலை. ஸோ நோட் அதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, டைரிஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே நான் முன்னாடியே ரெடி பண்ணதாங்க, அதனால் எனக்கு இதில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, பண்ணவும் முடியாது. ஸோ எனக்கு இது ஓகே. டிஐஒய் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் நல்ல ஸ்டடியாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாள் வராது, வேஸ்ட்டு தான். அந்த பழைய ஷீட் வந்து எனக்கு பிடிக்கலங்க, அதனால் இப்போ புதுசாக சார்ட் பேப்பர் மட்டும் எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ நான் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கார்ட்போர்டு வந்து நல்லா இருக்கா திக்காக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் டிஐஒய் தாராளமாக பண்ணலாம். சும்மா குட்டி குட்டி அட்டை பெட்டில் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் போயிடும், வேஸ்ட்டு. இது எனக்கு இதோட 4 வருஷத்துக்கு மேலே போயிட்டே இருக்குங்க இன்னமும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இதை வந்துட்டு நிறைய பேர் ஸ்பைசஸ் வைக்கிறது தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, நான் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக தெரியல. ஸோ இந்த சாமியை வச்சுட்டு அடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல, அந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சேன். ஏன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற அந்த ஐடல்ஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும் எனக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லைனாக அடுக்கி வச்சா பின்னால் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ ஸ்டெப் ஆர்கனைசரில் இதில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் எங்கள் சாமிங்க இது. ஸோ பெருமாள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரி இருக்குது. இந்த மேடை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கனால அந்த ஒரு கையில் அதை நகர்த்தவே முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு ஒரு கடை மெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அங்கே வந்து 60 or 80 ருபீஸ்க்குள்ளே தான் நானும் என் சிஸ்டரும் வாங்கியிருந்தோம். அது வாங்கி ஆயிடுச்சுங்க, 4 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 3 to 4 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னமும் நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே ஆகாமல் இருக்குது. மேடை மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் எப்படி ரெடி பண்ணேன்னு காட்டுறேன். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஏன்னா இப்போது என்கிட்ட அவைலபிளாக இல்லை இந்த திங்ஸ்லாம், அதனால் இதை பிரித்தே காட்டிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேலண்டர் அட்டை வந்து வச்சுருக்கீங்க, ரொம்ப ஸ்டடியாக இருக்கும், அதனால் கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வருது இல்லையா, பாக்ஸில் போட்டு தருவாங்க இல்லையா, ஸோ அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸை வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொபைலோட அந்த டப்பா இருக்கு இல்லையா, மொபைல் வரும் இல்லையா நமக்கு, அது 2 டப்பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நடுவில் அந்த ஒரு கட்டான மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது அமுக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரெஸ் ஆகும், ஆகாமல் இருக்க பேப்பர்ஸ் பழைய பேப்பர்ஸ்லாம் உருட்டி நசுக்கி உள்ளே வச்சிங்கன்னா நல்லா அமுங்கிடும், வேறு ஒன்றும் பண்ணலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய இது எனக்கு பிடிக்கல, அதனால் இப்போ வேறு சார்ட் மட்டும் ஒட்டியிருக்கேன். சுற்றி சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் பண்ணலைங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே நீட்டாக இருக்குது. பெரிய டெக்கரேஷனாக நான் ஒன்றுமே பண்ணலைங்க, இருக்கிறது அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான். இந்த டிஐஒய் நான் எதுவுமே இப்போது ஒன்றொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு செய்து காட்டலை, ஜஸ்ட் காட்டுறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் சேவ் ஆகும். வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக வீடியோ மாதிரியே போடுறேங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்க. அந்த ஸ்பேஸ் நமக்கு சேவ் ஆகும், எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் கண்டிப்பாக. ஸோ ஸ்பேஸ் சேவ் ஆகிறதுக்கான ஒரு குட்டி டிப் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் காமிச்சேன் இல்லையா, ஓப்பன் அந்த டப்பா வச்சுருந்தேன் பாருங்கள். அதில் புக்ஸ் வைக்கல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் நிறைய இருக்குங்க நம்ம வீட்டில், நிறைய கிளிப்பு, பேண்டு, கிளிப்ஸு, வளையல், இந்த மாதிரி ஐட்டம் நிறைய வச்சுருப்போம். எவ்வளோ இருக்குது நிறைய டீக்ளர் பண்ணிட்டேன், ஆனாலும் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதில் வச்சிடலான்னு பார்த்தேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோவியா, பிரேசியா, சின்ன வியூஸ் எல்லாமே வரும். வாங்கினீங்க ஆன்லைனில் போட்டு வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டப்பா ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஸ்டடியாக இருக்கும் எனக்கு. ஸோ வச்சு யூஸ் பண்ணுவேன் நான். இந்த தடவை அதே பாக்ஸ் தான், அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது கவர் ஆன மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ஸோ பிரச்சனையே இல்லை. டஸ்ட்லாம் உள்ளே போகாமல் இருக்கும், அதுக்காக வேண்டிதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தது இப்படி தாங்க, பார்ட்டிஷனாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் இப்போ இதில் மாற்றி வைக்கிறேன் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பண்ணலை. தனியாக ஒரு டப்பா மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன்றவங்க பண்ணலாம், என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க.
இது எல்லாமே ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக நான் எடுக்க மாட்டேன், எப்போயாச்சும் தான் எடுப்பேங்கிறனால இதில் ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, குட்டி குட்டியாக நிறைய ஆர்கனைசர்ஸ் பண்ணதை தவிர்த்துட்டு ஆர்கனைசர் ஒன்று இல்லை ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கொச கொசன்னு இல்லாமல் இருக்கும். 1 or 2 மட்டும் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். நிறைய பொருள் உள்ளடக்கிற மாதிரியான திங்ஸாக பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். டெக்கரேட்டிவாக பண்ணுறது பெருசு இல்லைங்க, பட் அது நம்ம பத்திரமாக வச்சுக்க முடியுமான்றது தான் பெருசு. ஸோ எனக்கு இது ஓகே தாங்க, பெரிய டெக்கரேட்டிவாலாம் பண்ணலை, இருக்கிறத வச்சுருக்கேன் அவ்வளோதான். இது தாங்க அதனோட எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் சேம் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு ஷூ பாக்ஸை வச்சு நான் ரெடி பண்ணினது தான் இது வந்து. அந்த சேம் தாங்க, அந்த டயத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சும்மா போட்டு ரெடி பண்ணினது தான் இந்த பழைய திங்ஸு. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க மாட்டேன், எப்போயாவது தான் தேவைப்படும்ன்ற மாதிரி திங்ஸ் வச்சுருந்தேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், பேனா பென்சிலு, அந்த வெட்டுறதுக்கு பிளேடு, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருப்பேங்க நான். அந்த திங்ஸு அப்புறம் புட்டு பேக்கெட்டு இதெல்லாம் தாங்க நிறைய வச்சுருந்தேன். இதில் நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டியிருக்குங்க. நிறைய தேவையில்லாத திங்ஸை வந்து நம்ம எடுத்து கீழே போட்டால் மட்டும்தான் காலியாகும். ஸோ வேறு வழி இல்லை, பார்த்தீங்களா கீழே விழுந்துருச்சு தும்முன்னு. ஏன்னா இந்த க்ளூகன்லாம் அப்போ என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வச்சு தான் ஒட்டியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயந்தான். ஸோ அதாங்க சொல்ல வரேன், பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கிற டப்பாவை பார்த்து பண்ணுங்கள். இது ரொம்ப தக்கையான இது தான், பட் எனக்கு வேஸ்ட் பண்ண வேணாமே சும்மா வச்சுருக்கேங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் அயன் பாக்ஸை போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டி ஒரு வழியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது டோட்டலாக காலியானதுக்கப்புறம் கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.